வடிவில் தூக்கி போட்டு மேலே ஏறி போட்டு மெதிக்கணும் தெரியுமா. அது வரும்பொழுது இந்த தியேட்டர் இல்லையா, அது அபிராமி தியேட்டரோ என்னோ தெரியல, தியேட்டர் எப்படி சேர் மேலே ஏறி ஏறி சில ஏரியாக்கள்ல தான் ஆம்பளை வந்து பொம்பளை மறைக்கலாம். சில இடத்துல சில ஏரியாக்கள் பல இடங்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவன் ஓடுவான் தண்ணியில, கொண்டாட்டி கையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு துரத்தும், அவன் பத்து ரவுண்ட் வருவான். அது மார்க்கெட்டே இல்ல. நம்ம குழந்தைலாம் பிறந்தவங்க கிழக்கு சீமையில படம் லீசா வரப்போகுது. அப்ப அது பாரு சார், ரஜினி கட்ட விட்ட விட பெருசா இருக்க சார். கவுண்டமணி என்ன செந்தில திட்டினாத்தான் ஒர்க் அவுட் ஆகும். செந்தில் வந்து கவுண்டமணி காலை வாரணும். இப்படியே தான் நான் என்ன பண்றேன், அதை கொஞ்சம் ட்ரெண்ட் மாத்தின. என்ன உடனே கார் வந்துச்சு, லேண்ட் வாங்கிட்டோம், இந்த இடம் வந்துச்சு, எல்லாம் வந்து ஒரே பட்டு வந்துச்சு. அடுத்தது பார்த்தேன் என்ன தலி போய்க்கு, நான் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். இருக்கிற பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு தூங்குறம் தலைவர்ல கள்ள தூக்கி போடுறீங்க சார், அப்புறம் நல்லவனா மாறிட்டீங்க சார், அப்படிலாம் வரக்கூடாது சார். ஃபர்ஸ்ட் சீன்லயே வரும்பொழுது செஞ்சு லட்ச ரூபா வியாபாரம்னா பாக்கியராஜாருக்கு 1.5 கோடி ரூபாய் வியாபாரம், எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய ரிச்சில் இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் தன்னுடைய படங்கள்ல தொடர்ந்து சமூகத்துக்கான கருத்துக்களை ரொம்ப ஆழமாக வலியுறுத்தின ஒருவர். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கான முன்னுரிமை தன்னோட படங்களை தொடர்ந்து ரொம்பவே பெருசாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நகைச்சுவை கலந்து சொல்லியிருப்பார். அது ரொம்ப ஸ்பெஷல். இவருடைய படங்கள் இன்னைக்கு டிவியில் போட்டாலுமே நம்ம எல்லாம் உட்காந்துருவோம், வேலை கெட்டு போயிடும். அப்படி ஒரு ஒரு சிறப்புமிக்க ஒரு இயக்குனர் வி சேகர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். யாராக இருந்தாலும் முதல் படம் வந்து தப்பிச்சா போதும், ஏதாவது கிடைக்கிறது பண்ணிடும் அப்படின்னு இருப்போம். நீங்களும் ஹீரோ தான் வந்து, அதாவது 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதில் சொல்கிறது என்னென்னா, நடிகரை பார்த்து கொண்டாடுறீங்களா, தெரியோடு நிப்பாட்டிக்கோங்க, உன் வேலையை பாரு, உன் வீட்டுக்கு நீ தான் ஹீரோ, உன் வேலையை பாரு அப்படின்றது. இன்னும் அதுக்கான சண்டை சோஷியல் மீடியா வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் மாறாமல் இருக்கு, நல்லா இன்னும் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் அப்பயே கணிச்சிட்டீங்க, நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? இது இதில் ரசிகர்கள் அடிச்சுக்கிறது ஒரு படம் எடுத்த பிறகு தான் நான் சினிமாக்காரன். அதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். எங்கள் வீட்டு குதிரையெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வெறும் சைக்கிள் கூட வாங்க முடியல. கெட்டு வந்து நான் சென்னைக்கு வந்து நான் அப்படி வந்தபோது கம்யூனிஸ்ட் ஆகிட்டேன். கார்பரேஷனில் வேலை செய்துட்டு ஒரு மலேரியா ஒர்க்கர்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 250-300 வீட்டில் போய் ஜுரம் இருக்கான்னு கேட்கணும், காலரா இருந்தால் காலரா கேட்கணும், இந்த மாதிரி சில பல சென்சஸ்லாம் எடுக்கணும், பல வேலைகள் இருக்குது. இதை செஞ்சுக்கிட்டே மக்களை பார்க்கும்போது மக்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு, வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களை பூரா பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. பார்க்கும்போது யாராவது இப்போ மாதிரி உங்களை மாதிரி யாராவது ஒருத்தரையும் ஒரு இடத்த சந்திச்சார்னா அவர் 10 நிமிஷம் எல்லாம் சொல்லுவார். இந்த நாலேஜை பூரா டைரியில் எழுதி வைப்பேன். அப்படி இருக்கும்பொழுது எங்கிட்ட வந்து சில சினிமாக்காரங்க வருவாங்க. என் கூடயே வந்து சேனாபதினு ஒருத்தர் 16 வயதில் நடிச்சவரு எங்களோட படத்தில் கார்பரேஷன்ல எங்கிட்ட வேலை செய்யும். சின்ன விதின்னு ஒரு படம், அந்த படம் வந்து இதில் ஏவிஎம்ல பிரிவு போடுறாங்க. பிரிவுன்றது உங்களுக்கு தெரியும், படம் லீஸுக்கு முன்னாடி போடுறது, நீ பார்க்குறீங்களா அப்படின்னு. சரி, இந்த சின்ன வீட்டு படம் வரும்பொழுது ரஜினிக்கு 75 லட்ச ரூபா வியாபாரம்னா பாக்கியராஜாருக்கு 1.5 கோடி ரூபாய் வியாபாரம். ஓ, பெரிய ஏன்னா எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய ரிச்சில் இருக்காரு, அவர் வந்து தான் பிஸ்னஸ்ல நம்பர் ஒன்று. அவர் கூட்டும் போய் அப்புறம் படம் பார்க்க போனாங்க. படம் பார்த்தேன், பார்த்துட்டு என் மனசில் இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டார், புதுசாக படம் பார்க்க வரவங்க யாருன்னு. அதில் ஒரு 10 பேர் சொன்னோம், சின்ன வீடு படத்தில் என்ன குறை இருக்குன்னா, அந்த பொண்ணுகிட்ட எந்த குற்றமும் இல்லை, குற்றம் இல்லாத தப்பே இல்லாத ஒய்ஃப் விட்டுட்டு நீ ஒரு சின்ன வீட்டுக்கிட்ட போறது, ஆமா உடல் பருமனா இருக்காங்கிற ஒரே காரணம், ஒரே காரணத்துக்காக போய் நீ வந்து இன்னொரு பொண்ணு விட்டு போறது வந்து உங்க ஹீரோயிசம் அடிப்படுது. ஒரு பொண்ணு விட்டு நம்ம போறோம்னா உனக்கு குழந்தை இல்லை, இல்ல அரகமன்ட்டா இருக்கா, புருஷனை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு. நல்ல கேரக்டர், அதனால சிம்பதி வரும், உங்க மேல வெறுப்பு வந்துடும். இந்த படத்துல நீங்க வில்லன் மாதிரி தோன்றீங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா சொல்றேன்னு ஒண்ணு அவர் பார்த்துட்டு நம்ம அவசரம் ஏதோ ஒரு கேரக்டரில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதோ தோணுச்சு. அப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்துட்டேன். திரும்ப மறுபடியும் மறுநாள் பாய்கிற சார் கும்பிட்றாரு, கூப்பிட்டு உட்காரச்சு, உன்னுடைய கிரிட்டிசிஸ்லாம் நல்லா இருந்தது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாம். இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்து சிலதெல்லாம் ரீஷூட் பண்ணார். சொன்ன பிறகு சின்ன சின்ன விட்டுலாம் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சார் அவரே. அதனால என்னன்னா, அது இதில் இருக்கிற தவறு நமக்கு தெரியாமல் போயிடுது. ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டா எல்லாமே நம்மளை ஜால்ரா தட்டுறாங்க, உயிர்ந்து பேசுறாங்க, அதில் குறை இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, அதனால் ஃப்ளாப் ஆகும்போது தான் நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வேலை செய்கிறியான, சரின்ட்டு
லீவ் போட்டு அவருக்கு போய் அதில் அப்படியே நான் உள்ள போய் படம் பண்ணேன். அப்போ கிடைச்ச அனுபவங்கள் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சது இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் அந்த படம் எடுத்தேன். படம் எடுத்தது இப்போ நான் படம் எடுத்தேன், எடுத்து படம் எடுத்தோன்னே எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆச்சு. அது ஒரு சில பேர் யாரும் என்ன பண்ணானுங்கன்னா, அதே நம்ம தலைவர்களை ஒரு லட்சம் வாங்குறவர் ஓடி உடனே கார் வந்துச்சு, லேண்ட் வாங்கிட்டோம், இந்த இடம் வந்துச்சு, எல்லாம் வந்து ஒரே படத்தில் வந்துச்சு. அடுத்தது பார்த்தேன் என்ன தலைப்பு வைக்கலான்னு, கொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும். உங்களுடைய கருத்துக்கள் உங்களோட படங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அது ஆனால் ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட படங்களில் இப்போ கவுண்டர் அண்ணனை பொறுத்த நீங்கள் எடுத்த முதல் 8 படத்தில் 7 படத்தில் அவர் இருந்தார் பிரதான கதாபாத்திரங்கள். நீங்களும் அவரோட காமெடி அந்த படங்கள் நடிச்சது ஒர்க் அவுட் ஆகுது, தொடர்பில் இருக்கீங்களா, பேசுவீங்களா அவரோட? கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாடுவார், சொந்தமாக பாட தெரியும், டான்ஸ் பண்ண தெரியும், சென்டிமெண்ட் பண்ணுவார். நான் பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் பொன்னாட்சி கேட்டுங்களில் கண்கலங்கிற மாதிரி ஒரு சில அவர் பண்ணியிருப்பார். மாமனார் லாஸ்ட்டில் ஆமாம் வில்லனாகவும் இருக்கும். கடைசியில் அவர் முடிச்ச மாப்பிள்ளையில் வந்து வில்லனாக பண்ணார். அப்போ சொன்னார், அவருக்கு கிண்டல் அடிப்பார்ல, கோணம் ஆயன் அவனை போய் கதாநாயகம் மாதிரி போட்டுட்ட, என்ன பண்ணும், இந்த வில்லனாக போட்டு தலையில் கழு தூக்கி போடுற மாதிரி போடுறிய, என்னை பார்த்தா வில்லன் மாதிரியாக இருக்குது. கண்ணே அப்படி இல்லைண்ணே, இந்த படத்தில் உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் நான் பண்ண முடியும், ஒரே படத்தில் எல்லாத்தையும் செய்தோம்னு கொஸ்டம் ஆகிடும். நீங்கள் இந்த படத்தில் வில்லன் தான், தலையில் கழுத்துக்கு போடுற வில்லன் தான், எமராதா தான் நீ. அடுத்த படத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். அடுத்த படத்தில் வரும்போது அப்படியே மாற்றி ஒரு ஃபேமிலி ஹெட்டு கவுண்டமணி சார் கஞ்சன், அவர் அந்த ஹியூமர் இருக்கும், அல்டிமேட் நல்லா உள்ள பண்ணுவார். ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துல கிளைமேக்ஸில் பேசுவார், ஒருக்குமா இருக்கும். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு காமெடியை தற்கொலை பண்ணி போனா தூக்கமடிக்கு போனா கிண்டல் அடிப்பானுங்க. ஆனால் சென்டிமெண்டா உண்மை அந்த மாதிரி பண்ணேன். ஒன்னா இருக்க பொறுத்தவரை அவர் தான் கதாநாயகன், ரஜினி சார் நடிக்க வேண்டிய கதை பாத்துறாரு. ஒரு ஒரு மெயின் வெறும் கவுண்டமணி சார் போட்டு கையில ரெண்டு குழந்தைய போட்டு போஸ்ட் போடுறேன். கவுண்டமணி சார் கையில ஒரு குழந்தை போட்டுட்டு போறாரு, நான் எஸ்எஸ் சந்திரன் குழந்தையோட போறேன். போடுற அளவுக்கு இருக்குன்னா கவுண்டமணி சாருக்கு வந்து நான் மேல எவ்வளவு நம்பிக்கைன்னா, அவர் வந்து ஒரு ஒரு வெட்டியான தன் குழந்தை இறந்து போயிடும், சுடுகாட்டில் அவர் வந்து அவர் அழுதுறது எல்லாரும் அழவிச்சுருவார். இந்த பாரதிராஜா எறான்னு சொல்றோம்ல, அதாவது பாரதிராஜா இளையராஜா ஒரு டீம் சொல்றோம்ல, அந்த டீம்ல கவுண்டமணியும் உண்டு, 16 வயது இல்லை, பாரதிராஜாவும் உண்டு, கவுண்டமணி சாரும் உண்டு, பாக்கியராஜா உண்டு, இளையராஜா உண்டு, ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே எல்லாருமே. இவங்க வந்து சினிமாவில் 50-60 வருஷம் வந்து சாதனை பண்ணாங்க. அந்த சாதனையானல வந்து கவுண்டமணி சார் ஒரு ஆள், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புது இந்த மாதிரி புது ஆளுங்களையும் வாழ வச்சிருக்காரு அவர். அதனால அவர் வந்து சம்பளம் கம்மி, அவுட்புட் அதிகம். அதனால கவுண்டமணி சார் செந்தில் சார் இங்கே பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரை வந்து தெலுங்குல நான் தான் உருவாக்குனேன். அதை நான் டைரக்ட் பண்ணலை, முதல்ல உருவாக்கி நான் பிடிச்ச மாப்பிள்ளை வந்து இவங்க ஜெயம் ரவி அவங்க அப்பா எடுத்தார். மோகன் சார் எடுக்கும்பொழுது நான் தான் முதல்ல டைரக்ட் பண்றதா இருந்தது. அப்போ அந்த ஊர்ல அந்த ஜோடி கிடையாது, அந்த ஜோடி இவங்க ஜோடியை வந்து இதே மாதிரி அங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஜோடி போட்டு ஷூட்டிங் கூட ரெடி ஆகிட்டேன். அப்புறம் இங்கத்தி படம் ரெண்டு படம் ஒரே நேரம் கிளாஷ் ஆகுதுனால எனக்கு டைம் இல்லைனால அதை வேற ஆள் வச்சு எடுத்துக்கணும், ஏன்னா இங்கே கூட உங்களுக்கு டேட்டு சீக்கிரம் ஆகிட்டாங்க. அதனால இங்கே பண்ணேன். அப்போ இந்த பேர் இருக்கு இல்லையா, இது அங்கே போய் கோட்டா சீனிவாசராகவும் அந்த பாபு மோகனாவும் யாராவது ரெண்டு பேரும் பின்னு பின்னு ஆந்திரா பூரா போயிட்டாங்க. அப்போ இந்த ஜோடின்றது ஒரு எவர்கிரீன் ஜோடி, தொடர்ந்து ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பண்ண முடியாமல் உங்களுடைய படங்கள்ல சொல்றேன் நான். இப்போ காலமாரி போச்சுல இருந்து அதுக்கப்புறம் அது வடிவேலி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த வருத்தம் இருந்துச்சு அவங்க அவரோட பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் செந்தில் அண்ணன் ஒரு சிக்கல் வந்துச்சு, காலமாரி போச்சு, காலமாரி போச்சுன்னா கவுண்டமணி சாரு மாமனாரு வினுச்சக்கரவர்த்தி சாருடைய போட்டு பக்கத்துல வந்து இவரு வடிவேலு போட்டு இவரு பிளான் பண்ண, வடிவேல் வந்து
கவுண்டமணி சாருடைய மாப்பிள்ள மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பண்ணியிருந்தேன். சரளா மேமோட பேரா வர அப்படி போட்டிருந்தேன். அது இவர் செந்தில் எனக்கு ஏதோ பிடிக்கல, அதனால அதை குழப்பம் பண்ணி அது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகி இவர் வந்து கவுண்டர் வந்து செந்தில் அண்ணன் கட்டு இல்லை வடிவில தூக்கிட்டு இருந்தாரு. இல்லை நான் ஏற்கனவே இந்த மட்டும் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன், எல்லா படமும் நல்லா ஓடி இருக்கு, நான் வேற அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இல்லைன்னா முதல்ல கூட கட் பண்ணிடலாம். அதனால ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கட் பண்றதுன்னா சினிமாவில் அப்புறம் எந்த நல்லா இவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அவரை எதை நல்ல ஆளுகளே போட முடியாதுல்ல, அதனால இல்லை நான் கொடுத்துட்டேன் போடுறேன்னு. அப்புறம் கால மாதிரி போயிடுச்சு, நல்லா ஹிட் ஆயிடுச்சு. இல்லை அவர் அதுக்கப்புறம் அவனை வா அப்பா அவனுக்கு எனக்கு பிடி அப்படின்னாரு. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈகோ இருந்தது, அவ்வளோதான், வேற ஒன்று. அதனால பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேர் இப்போ வடிவேல் சரும் சரளா மேம் வரவெட்டனா செலவு பத்தின படத்துல தான் அந்த ஜோடியை நீங்கள் முதல் தடவை கொண்டு வரீங்க ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் காலம் மாறி போச்சு இல்லை, இப்போ தலகாணியை ரூம் மூட்டிட்டு அடிக்கிறது வந்து அது அதுவும் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்குது. நான் கொஞ்சம் சிவபக்தன், சிவன்னா நான் வந்து அதுக்காக மூட நம்பிக்கைலாம் கிடையாது. நான் கோயில்களை நிறைய போவேன், போகும்போது வந்து அர்த்தநாரிய சொல்லுன்னு யாரு ஆண் பாதி என்ன கோயில் வக்ரகாளியம்மன் கோயில் காளியை காலை போட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தது. மெரி மெரிசிக்கும் போது ஏன் வடிவேல தூக்கி போட்டு அடிக்கூடாது போட்டு பின்னு எல்லாரும் நடக்கிறதா காலம் மாறி போச்சு இல்ல, அந்த வடிவில தூக்கி போட்டு ரூம்ல மேலே போட்டு மெதிக்கும் தெரியுமா. அது வரும்பொழுது இந்த தேட்டர் இருக்கு இல்லையா, அது அபிராமி தேட்டரோ என்ன தெரியல, தேட்டர் எப்படி சேர் மேலே ஏறி எகிரி எகிரி இருப்பான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். அப்போ நான் வந்து இது வந்து ரசிக்கல, இது எதார்த்தம். சில ஏரியாக்கள்ல தான் ஆம்பளை வந்து பொம்பளை மாறிடுவான், சில இடத்துல சில ஏரியாக்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவன் ஓடுவான் தண்ணியில, கொண்டாட்டி கையில ஒன்று எடுத்துக்கிட்டு துரத்தும், அவன் 10 ரவுண்டு வருவான். சார் மலேரியா சார், என்ன சார் வேடிக்கை பாக்குறீங்க, பொம்பளை அடிக்க வரா நீயோ, நான் அடி வாங்குறது அவங்கட்டா சார், இதெல்லாம் ஆபீசர் இல்ல, நீங்க சண்டை கொடுக்குறாங்களா வேலை வாங்க அப்படின்னு இப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு பிரபல டைரக்டர் இருந்தா ஏதாவது ஒரு கட்சியில கூப்பிடுவாங்க. திமுகவிலையும் எனக்கு அழைப்பு இருந்தது, ஏடிஎம்கேல அழைப்பு இருந்தது. திடீர்னு ஒரு தடவை என்னன்னா இந்த ஏடிஎம்கேல என்ன கூப்பிட்டாங்கன்ட்டு உத்தர மூலியமா, சிஎம் இல்லை இப்போ ஜெயலலிதாம்மா, அவங்க வந்து இந்த படம் ஏதோ கால மாறி போயிச்சோ ஏதோ ஒண்ணு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அது கோவை சொல்ல எகிரி எகிரி பின்னதுல, ஆமா ஏ இந்தமாதிரி பாலிசி இந்தமாதிரி லேடிஸ் வயிற்று பேசுறேன் வர சொல்ல அப்படின்னு நான் அப்புறம் பேசினேன் சசிகலை அம்மாகிட்டே போய். பட் எனக்கு அந்த பக்கம் நிறைய பழக்கம், இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் எரிக்கும், வேணாம் நம்ம சினிமாவில் வரோம் எந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி. பெண்கள் அதிகமாக ப்ரெஷ்ல டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கன்றத நான் என் படத்துல நான் டெஸ்ட்டுக்கு வைக்க போய் அதுவே எனக்கு வந்து பெரிய இதுவாகி பாராட்டுகள் எல்லாம் கிடைக்காது. கவுண்டர் என்ன வந்து அந்த கோமணத்தில் அடிச்சது வந்து சுயமரியாதை விஷயத்த சொல்லியிருந்தீங்க நீங்க, பழனி முருகர் வச்சுருந்தீங்க இல்லையா. அப்போ என்னன்னா அவர் வந்து படங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பட் அந்த மாதிரி ஒரு காட்சியை சொல்லும்போது உங்களோட படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுற துணிஞ்சு வந்து சேகர் சார் படம் வச்சு பண்ணலாம்னு வராது இல்லையா, இந்த கம்ஃபர்ட் எப்படி உங்களுக்கும் அவருக்கும் இருக்கு? எனக்கு வந்து கவுண்டமணி சார் தான் சூப்பர் ஸ்டார், கவுண்டமணி சார் தான் சகலகலா வல்லவன். ஏன்னா எனக்கு நான் வளர்ந்து வரேன், எனக்கு உடனே ரஜினி சார் காட்சி கிடைக்காது, கமல் சார் கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் அதுக்கு சரியான ப்ரொடியூசர்ஸ் வேணும், அதெல்லாம் இருக்குது. எஸ்பிஎம் சங்கர் சார்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு நிறைய படம் பண்ணோம், ஈவன் ரவிக்குமார் கூட. ரவிக்குமார் சார், வாசு சார், எல்லாருமே அவங்க வாசு, இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்து கிட்டத்தட்ட 30-40 படங்களை வேலை செய்யுது. ரஜினி சார் கமல் சார்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இவங்க தொழிலை பார்த்து நல்ல சின்சியர் ஆளுங்க, நிறைய படங்களில் வேலை செய்திருக்கிறாங்க, நல்ல இட்டு படங்கள் எல்லாம். ஆமாம், அவர் எஸ்பிஎம் சார் இவங்கெல்லாம் வந்து ஏவிஎம்ல இருந்து இருக்காங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாசு சார்லாம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல இருந்தே இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து சரியா கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கன்னு அப்படி கொடுக்குறாங்க, அதுதான் முறை ப்ரொமோஷன் அப்படிதான் வரணும். இப்போ நாங்களாம் எப்படின்னா சினிமாவுடைய அந்த ரூல்ஸும் மீறி வரோம், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உடனே எனக்கு கிடைக்காது, பழக்கம் இல்லை. அப்போ நான் ஓரளவுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி சினிமாவா இது பண்ணிக்கிட்டேன், சினிமாவை மாடல் பண்ணிக்கிட்டேன். இது நாம் இந்த சின்ன கதைகள் கதைக்கு தான் நாம் எதா படிக்கணும் அப்படின் போது நான் வச்சிருந்த கதைகள்லாம் வந்து ஒரு சாதாரண மக்களுடைய கதை, மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, ஒர்க்கிங் கிளாஸ் மென்டாலிட்டி உள்ள கதைகள். சின்ன படங்களுக்கு ஆர்டிஸ்ட் பிடிக்கிறது கஷ்டம், மொத்தமாக புதுசாக கொண்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோ, யாருமே தெரியாது, கூட்டம் வரமாட்டாங்க, கூட்டம் வரமாட்டாங்கன்னு மட்டும் அவங்க வந்து அவ்வளோ புதுசாக வரவங்க அவ்வளோ தூரம் சினிமா நுணுக்கங்களை புரிஞ்சிக்கிட்டு பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து சோதனை வர நேரத்தில் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க, புதுசும் யூஸ் பண்ண முடியாது, ரெண்டு கட்டம் இருக்கும் பொழுது
இந்த கவுண்டமணி சார் ஆள்லாம் என்னன்னா டிராமால இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை விட நல்ல கேரக்டர், நல்லா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கவுண்டமணி செந்தில் வந்து என் படங்களில் நிறைய வந்து உரிமையோட சொல்லுவாங்க, வெப்பா இதை இது நல்லா இருக்கு பண்ணிக்கலாம், இது இப்படி மாற்றிக்கோ, இது எதுக்கு வேஸ்ட்டாக எடுக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட என்னை காப்பாற்றி விட்டவங்கள இவங்க காமெடி ஆர்டிஸ்ட், அதுவும் அதுவும் ஆச்சி மனோரமா, எஸ்எஸ் சந்திரன் இவங்கெல்லாம் ட்ராமாவில் ட்ராமா ஆர்டிஸ்ட் அவங்களாம். இல்லை இப்போ நீங்கள் ஆட்சியை பற்றி சொல்லும்போது இப்போ அவங்கள வந்து இப்போ பொண்டாட்டி சொன்ன கேட்டுக்கவங்களும் வந்து ஒரு மனைவியாக காட்டியிருப்பீங்க, இப்போ ஒன்றா இருக்க கற்றுக்கணும் படத்துலலாம். திருப்பி பார்த்தா நான் பெற்ற மகனிலும் அவ்வளோ எமோஷனலான ஒரு கதாபாத்திரம், அம்மா வந்து ஒரு மகமேலே எல்லா தாயும் இருக்கிறது தான், என் பொண்டாட்டின்னு வந்து டக்குனு விட்டு ஒரு மனசு வராது தான். அதில் அவ்வளோ அழகாக பொருந்திருப்பாங்க ஆட்சி, சொல்லவே வேண்டாம் அவங்கள பற்றி. உங்களை அந்த மாதிரி இந்த இவங்க எல்லாரையுமே சீரியஸாகவும் காட்டியிருக்கீங்க, எமோஷ்னலாக காட்டியிருக்கீங்க, ஹியூமருக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே வெர்சடைல் ஆக்டர்ஸ் தான். பட் எனக்கு நீங்க அவங்க எல்லாரையும் ரொம்ப சரியா பயன்படுத்துறீங்க ஒரு ஒரு படத்துலயும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. என்னன்னாக்கா புதுசா வரவங்க அதிக அனுபவம் இல்லை, ஒரு வயசு நல்ல ஆள் நல்லா பேரா இருக்காரு, டக்குன்னு நடிச்சு ஹீரோ ஆயிட்டாருன்னா அப்புறம் கீழே இறங்க மாட்டார், அவர் அங்கேயே உட்காந்துருப்பார், எனக்கு நல்ல கதாபாத்திரம் இருக்கணும் அப்படி பாசிட்டிவா இருக்கணும், ஹீரோயிஸ்மா இருக்கணும், கதை கிடைக்காது. அதனாலதான் பல பேருக்கு மார்க்கெட் போகணும். புதுசா வந்து ஹீரோ ஒரு படம் ரெண்டு படம் ஓடி போச்சுன்னா தொடர்ந்து அதே மாதிரி தான் நடிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதனால அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும். ஆனால் பட் இவங்க மேலே எனக்கு என்ன பெரியனா, நம்ம எடுத்தவொடனே என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்குறோம், ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறோம். யாரு கவுண்டமணி சார் நான் பிடிச்ச மாப்பிள்ளைகள்லாம் வந்து கல்லையே போட்டுறாரு, தூங்குற தலைவில் கல்ல கள்ளத்தி போடுறது. இதை போய் நீங்கள் வந்து ஒரு இப்போ இருக்கிற பெரிய ஹீரோகிட்ட போயிட்டு தூங்குறம் தலைவில் கள்ளத்தூக்கி போடுறீங்க சார், அப்புறம் நல்லவன் நான் மாறிட்டீங்க சார்னா அப்படிலாம் வரக்கூடாது சார். நான் ஃபஸ்ட்டு சீன்லேயே வரும்பொழுதே நான் இந்த மக்கள் இமேஜ் இருக்குது கைத்தட்டலோட வரணும், என் ஆடியன்ஸ்லாம் ஒரு மாதிரி அப்படின்வாங்க. ஆனால் அவங்க அப்பா இது நடிப்பு புரியுதா, நீ உண்மையிலே நீ டைரக்டராக கள்ளத்தூக்கி போடுற, நானும் கள்ளத்தூக்கி போடுறது இல்லை, இது ஒரு கதை ஜனங்களுக்கு சொல்ல போகிறோம் பரவாயில்ல. ஏன்னா ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்னால அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க, அப்படி ஒத்துக்கிறதுனால பரவாயில்லையே. இப்போ நான் முடிச்ச மாப்பிள்ளையில் கள்ளத்தூக்கி போடுற ஒரு ஆள் இல்லைன்னா ஜனகராஜ் எப்படி நான் காமிக்க முடியும், நல்ல ஒண்ணு ஒருத்தர் காமி ஒருத்தனை கட் நல்ல ஒண்ணு. ரெண்டு காமெடி ஆக்டர்ஸ் ஒருத்தர் சென்டிமெண்ட் அவர் இறக்குற மாதிரி இறந்து போய் இங்க ஒருத்தர் வில்லனா இருப்பாரு, அதுவே ஒரு மாதிரி டிஃபரெண்டான விஷயம். கவுண்ட் மணி என்கிட்ட கேட்டாரு, ஏப்பா நான் கஷ்டப்பட்டு நான் ஒழிச்சு டிராமா எல்லாம் போய் மேல வந்தேன், இவன் சும்மா யாரு ஜனகராஜே நேரா சினிமாக்குள்ள வந்துட்டான் இல்லையா, அவனுக்கு வந்து நல்ல மாமனார்னு கொடுத்துட்டேன், எனக்கு கெட்ட மாமனார் கள்ளத்தூக்கி போறேன்னு கொடுத்துருக்கே, இது என்ன திட்டமிட்டு ஏதாவது என்ன காலி பண்ணு நினைச்சு இல்லைங்க, எத்த நல்லவன் கெட்டவன் எம்ஜிஆர் ஒரு நம்பியார் அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி ஒன்று பண்ணாதான் கதை நீ நிற்கும் தான் நிற்கட்டும். ஆனாலும் பட் இது பண்ண சொல்கிற கேரக்டர் கதையாக நான் பார்த்தா நல்லாயிருக்கு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேரக்டர் மட்டும் பிடிக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆச்சி மனோரமாவோ கவுண்டமணியோ அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டுகளோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த கதை நல்லாயிருக்கா, மொத்தமாக அந்த படம் ஓடுமா அப்படி பார்ப்பாங்க. அப்போ சொல்லும்போது சார் இதில் இன்னைக்கு இல்லை சார், அடுத்த தடவை போடும்போது உங்களை கதாநாயகனாக்கி உங்களுக்கு எதிராக ஒரு வில்லனை நான் போடுறேன்னு சொல்கிறேன். பா பெரும்பாலும் சினிமாவில் சொல்லுவானுங்கயா அந்த படம் முடிஞ்ச உடனே பிரிவு பார்க்கறது கூட போட மாட்டானு இல்லையா, மறந்துடுவானுங்கய்யா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார்னு. நான் முடிச்ச மாப்பிள்ளையில் கள்ள தூக்கி போகிறவராக நடித்தார், படம் நல்லா 100 நாள் ஓடிச்சு, அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி தான் தேங்க்ஸ் அவருக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி பொண்டாட்சி சொன்ன கேட்டுக்கணும் ஒரு படம் எடுக்கிறேன், ஒரு நல்ல மாமனாரா நீங்க குடும்ப தலைவர் இல்லையா, குடும்ப தலைவர் ரங்கராவ் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி நான் கேரக்டராக நான் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்க லாஸ்ட்டில், நீங்கள் என்ன தான் இவ்வளோ கஞ்சனா எதுக்காக இருக்க அவங்க குடும்பத்துக்காக தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பானுப்பிரியா மூலமாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அங்கே நிற்கிறான் தர்மலிங்கம் அப்படின்ற ஒரு பஞ்ச் வேறு அவருக்கு. எப்போ அவருக்கு நான் இது சொல்லி உடனே படம் எடுத்து ரிலீஸ் போட்டவொடனே என் மேலே பிரியம் வந்துச்சு, போன தடவை சொன்னான் இல்லைண்ணா நாம் நடித்தோம், இந்த தடவை வந்து கண்டிப்பாக நல்ல கேரக்டர் நம்ம மேலேயே கதையை ஏற்றி பொண்டாட்சி சொன்ன கற்றுக்கணும் பண்ணால் அந்த படமும் நல்லா ஹிட் ஆகிடணுன்னு அப்புறம் நான் எது சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே சேகர் சார் நம்ம அவர் வந்து நம்மளுக்கு கரெக்ட் நீ சினிமாக்காரன் இல்லைன்னு முதல்ல இல்லைன்னா எஸ்கேப் ஆகிடுவாங்க, அது இல்லை நீ நீ வேறு மாதிரி அப்படின்னாரு, அது இந்த நட்பு இருந்ததுனால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தார். பிறந்த விழா புகுந்த விழாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டாலே அண்ணன் கவுண்டர் அண்ணா வந்து செந்தில் அண்ணன் அடிக்கிறது அப்படின்றது அந்த ஸ்லாப்டிக் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த படத்தில் வந்து ஒரு மாமனார் மருமக அவங்களுக்குள்ள இருக்கும் எல்லாமே திட்டுறதெல்லாம் இருக்கும், பட் அவர் அடிச்சிருக்கவே மாட்டார் நான் பார்த்த வரைக்கும், என்னோட அறிவு கேட்ட வரைக்கும் அந்த ஒரு படத்தில் அது யூனிக்காக இருக்கும். அது அது எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க அந்த படத்தில் கவுண்டமணி அண்ணன் செந்திலை திட்டினா தான் ஒர்க் அவுட் ஆகும், செந்தில் வந்து கவுண்டமணி காலை வாரணும் இப்படியே தான் உண்மை.
அப்படி இருந்தபோது நான் என்ன பண்றேன், அதை கொஞ்சம் ட்ரெண்டை மாத்தினேன். என்ன ஆர்டிஸ்ட் தானே அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு கிட்டத்தட்ட நெருக்கமா அதுல வந்து எங்கேயுமே வந்து இவர் அவரை தட்டுறது அடிக்கிறது இருக்கவே அடிக்கதே கூடாதுன்னு ஆமா கிடையவே கிடையாது. ஆனா அது நல்ல அவங்களும் பாரு நல்ல மாதிரியா நடிச்சாங்க ரெண்டு பேரும் சென்டிமெண்டா இல்லையா, அந்த காமெடிகள் எவ்வளவு ஹிட் இப்போ இருக்குல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தாரு தூள் கிளப்பிருப்பாங்க. கதாபாத்திரங்கள் கொடுக்குறதுல இப்ப அவங்க வராங்க ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனா ஒரு பாட்டுக்கு நாலு சீன் ஹீரோடர்கள் லவ் சீன் அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களோட படங்கள்ல எல்லா படங்களையுமே அந்த கதாபாத்திரம் பேசுது இல்ல, எல்லா ஹீரோன்ஸும் வந்தா ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே, ஸோ அதுதான் முக்கியமான கதை. அவங்களும் எனக்கு கால்சிட்டு ஏன் கொடுத்தாங்கன்னா பெரிய ஹீரோ படங்கள்ல வந்து சம்பளம் அதிகம் அவங்களுக்கு, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கூட வாங்குவாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து நேமு அதாவது பெரிய படத்தில் நடிக்கிறாங்கன்ற ஒரு இமேஜ் இதெல்லாம் உண்டு. நம்ம படத்துங்களில் வந்து கேரக்டர் நல்ல கேரக்டர் கதை கேட்குறாங்க, அவங்களே சொல்கிறாங்களே பெரிய படங்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷங்க உன் கேரக்டர் நல்ல கேரக்டருமா ஒரு டூயிட்டு ரெண்டு பாட்டுமா இந்த நல்லாயிருக்கு சின்னதாக ரெண்டு வரி சொல்லுவாங்க அவ்வளோதான். சில பேர் கதை சொல்லுவாங்க படத்தில் வராது, ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படியே வரும் படத்தில் அந்த நம்பிக்கையாக வந்தாங்க. நான் விளம்பரம் பண்ணும்போது லேடிஸ் நல்லா முக்கியம் வரவேட்டினா செலவு பத்திரம் படத்துக்கு ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம்னு கேட்டாங்க. ஒன்லி ஒரு ராதிகா கையில் ஒரு கூடை ஒரு குழந்தை கடைக்கு போகுது அவ்வளோதான். இதுதான் இதுதான் போஸ்டே ராதிகாவுக்கு மார்க்கெட்டே இல்லை. நம்ம குழந்தைலாம் பிறந்துச்சவங்க கிழக்கு சீமையில் படம் லீஸா வரப்போகுது. அப்போ அது பார்த்து சார் ரஜினி கட் அவுட்டோட பெருசாக இருக்காரு சார் எனக்கு, அதுவும் என் கூட ஒரு குழந்தை ஒரு கை அது கையில் இருந்து எதுக்கு கூட இது கொடியும் ஒன்று தான் ராதாவும் ஒன்று தான் குழந்தையும் ஒன்று தான் எனக்கு இல்லையா ராதிகாவும் ஒன்று தான். அது பெருசாக வச்சு கட் அவுட் வடபண்ணிலே அந்த என்ட்ரன்ஸ்லேயே கமலா தியேட்டரில் போட்டதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீ உழைச்சிருக்கிற உனக்கு ஒன் நாள் அவுட் போட்டு இதில் மாற்றமே இல்லை எனக்கு. கதாபாத்திரங்கள் ஒரு யூனிக்னஸ் வந்துட்டு இப்போ வீரராகவன் ஐயா வந்து முதல் படத்துலேயே வந்து பேசினது ஹீரோஸ் நம்பி ஆட்டா போறீங்க அப்படின்னு. ராஜேஷ் ஐயா கதாபாத்திரம் அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்து சொன்னீங்க, நீங்கள் விஜயகுமார் சார் ஆகட்டும் ஜெய்சங்கர் சார் ஆகட்டும் இந்த கதாபாத்திரங்கள் அழகாக ஒரு ஒரு படத்துலையுமே வந்து அவங்கள நாசர் சார் வந்து அதே மாதிரி கிழக்கு திருக்கம்லேயே வந்து பொண்டாட்டி தாசன் சொல்லி இதெல்லாம் பேசுவோம், ஆனால் வந்து ஒரு கணவன் எந்த அளவுக்கு மனைவிக்கு உதவணும் வேலைக்கு போனாலும்ன்ற விஷயத்தை வச்சிருப்பீங்க. இந்த கதாபாத்திரங்கள் எல்லா படங்களையுமே நாங்கள் தனியாக பார்த்துட்டே வரோம், ஒரு ஒரு புத்திமதி சொல்கிற மாதிரி இருப்பான் அவன் பார்த்தா ஒரு படித்தவனாக இருப்பான் பகுத்தறிவாதியாக இருப்பான். இது ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்களா அவங்களோட படங்கள் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி? ஆமாம் அது ஆக்சுவலாக நான் நடிக்கணும்னு நினைக்கிறதான். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் உங்களை மனசில் வச்சு தான் இருக்கும் நடிக்கணும்னு நினைக்கிறதான். நடிக்கிறதுன்றது வந்து அது ஒரு கலை தான், என்னென்னா அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. நடிகர்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் மூணில் இருக்க முடியும். இப்போ நான் டைரக்டர் ப்ரொடியூசர் டீன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் அந்த டைலாக்கு இடிக்குது சார் ரிப்பீட்டாக இருக்குது சார் போன சீனில் வந்து சார் இப்போ இதை நான் மாற்றணும்னா அப்புறம் அந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணணும். இப்போ நானே ஒரு கேரக்டர் போட்டுன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவோம் எதிரி நடித்தார்னா நாம் எப்படி நடிக்கலாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ணலாம் எப்படி நடந்து வரலாம் இதெல்லாம் திங்க் பண்ணணும்ல. நான் எதுவுமே இல்லாமல் இதையே பார்த்துட்டு நான் அங்கே போய் நின்றுன்னு வச்சுக்கோ ஆர்டிஸ்ட் நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் எடுத்துட்டா மீதி நேரத்தில் மீதி ஆர்டிஸ்ட்லாம் சும்மா இருக்கிறதில்ல. ஆட்சி மணிவரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ல இந்த சீன்ல இப்படி நடிச்சோம் அடுத்த ஷார்ட்ல ஒரு 12 பேர் இருக்கானுங்க காமெடியனுங்கெல்லாம் அத்தினி காலி பண்ற மாதிரி அப்படியே அந்த டைலாக்கை மைல ஏற்றி ஏற்றி அங்கேயே நடி அப்படியே வாக்கிங் பண்ணி பண்ணி மைல ஏற்றிட்டு புல்லட் வச்சு அடிக்கிற மாதிரி வந்து அங்கே வந்து நடிச்சிருவாங்க ஆர்டிஸ்ட்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். நாம் போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி போய் நின்று வச்சுக்கேன் டம்மாலும் காலி பண்ணுவோம் ஐயோ மறந்து போச்சுன்னு நாம் அவங்களாம் மறக்காதுங்க மைல ஏற்றி அடிச்சிடும் காலி. அதனால தான் என் கேரக்டர்லாம் இன்னும் ஒருத்தர் போட்டு நான் இருக்கிறதா நினச்சி ஒரு செவப்பு தொண்டு போட்டு விட்டுருவேன் நான் இருக்குதான் நினச்சிக்கு நினச்சத மாதிரி திருவள்ளூர்னு போடுறோம் கலைக்கூடம் அது நான் இருக்கிறேன் என் கம்பெனி ஒரு துண்டு செவ்வந்து இது ரெண்டும் என்னுடைய அடையாளங்கள் மாதிரி சொல்ல அடையாளம் அடையாளமா